ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி வெங்காயம் சேர்க்காம சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சைடிஷ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேஸ்ட் போல நல்லா கலந்துக்குங்க. இப்போ அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 3 கிராம் சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் சோம்பு, 1/2 பொரிஞ்சதும் கலந்து எடுத்து வச்ச தயிர் மசாலா இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இது கூட அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ
இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சால்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.